ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புட. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். சாமு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் கடையை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரங்கபாணி கீழே தெருவில் இருக்குது. இந்த ஒரு அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய ஆஃபர்ஸ் எப்போவுமே போயிட்டுருக்கோம். வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி பற்றி பார்க்கலாம். 110, 1.5 டன் அந்த மாதிரி எல்லா டைப் ஏசியும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் பார்த்துட்டிங்கன்னா சாம்சங், பேனசோனிக், அப்புறம் காத்ரேஜ், அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இங்கே வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஆஃபர்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி வாஷிங் மிஷின் எல்லா டைப்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் எல்இடி டிவி 32, 42, 52 இன்ச்சஸ் அந்த மாதிரி நிறைய எல்லா பிராண்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து நாங்கள் எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எல்இடி டிவி எல்லாமே நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். வாங்கி கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் ஆகுது, எதுவுமே ஆகலை. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா திங்ஸுமே அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சர்வீஸும் நல்லா பண்ணுவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசவும் செய்வாங்க. நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். எல்இடியில் பார்த்துட்டிங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜி இது மாதிரி எல்லா பிராண்டுலேயும் இங்கே வந்து எல்இடிஸ் கிடைக்குது. இப்போ வாஷிங் மிஷின் பற்றி பார்க்கலாம். ஐஎஃப்பி, சாம்சங், அப்புறம் காட்ரேஜ், அப்புறம் வேர்ல்பூல் இது எல்லா பிராண்ட்லேயுமே வாஷிங் மிஷின்ஸ் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வாங்கி எந்த ஃபால்ட்டும் எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த வாஷிங் மிஷின்லாம் பொறுத்த வரையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சர்வீஸும் சூப்பராக இருக்கும். வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைன்னா கூட அதை எப்படி கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சூப்பராக கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி எல்லா மிஷின் டைப்லேயும் இங்கே இருக்குது. அப்புறம் கிச்சனுக்கு தேவையான மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் ப்ரீத்தி பிராண்டில் அங்கே ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ப்ரீத்தி, ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி எல்லா பிராண்டுலேயும் இங்கே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீத்தி பிராண்டில் உள்ள எல்லாமே லேட்டஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்லேருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்குமே இங்கே இருக்குது. இந்த பாருங்கள், ப்ளூ லீஃப், அப்புறம் நார்மல் மிக்ஸி, அப்புறம் சிம்னி அந்த மாதிரி எல்லாமே ப்ரீத்தி பிராண்டில் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ஹீட்டர்ஸ், ஃபேனு, அப்புறம் ப்ரெஷர் குக்கர், அப்புறம் எலக்ட்ரிக் குக்கர் அந்த மாதிரி எல்லா விதமான கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்துக்கோங்க, வேர்ல்பூல், சாம்சங் அந்த மாதிரி எல்லா விதமான பிராண்ட்லேயும் நமக்கு இங்கே ஃப்ரிட்ஜு கிடைக்கும். எல்லா டிசைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ளவர்லேயே எத்தனை டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் டோர், டபுள் டோரில் கூட இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ரீசெண்டாக இப்போ வந்துட்டுருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் தான். அதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சாம்சங்கோட இப்போ லேட்டஸ்ட் மாடல் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மேலே டாப்பில் என்னென்ன டைப் இது அப்படின்னு சொல்லி மேலே எக்ஸ்பிளைன் பண்ணி போர்டு போட்டிருக்காங்க அங்கே. அடுத்தது காத்ரேஜ் இருக்குது. அடுத்தது வாஷிங் மிஷின் போட்டிருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் மிஷின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாம் இங்கே வந்து எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது, எல்லா மாடல்லையுமே இங்கே வச்சுருக்காங்க.
ஸ்பின்னு தனியாக, அந்த ட்ரம் தனியாக இருக்கும், செமி ஆட்டோமேட்டிக். அதில் எல்லா டிசைன்ஸ்லேயும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஃபர்னிச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பெட்டு, டைனிங் டேபிள், அப்புறம் வந்து சோஃபா செட்டு, அதுலேயே வுட்டில், அப்புறம் மெட்டலில், அந்த மாதிரி எல்லா டைப்பான ஃபர்னிச்சர்ஸும் இங்கே கிடைக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் டேபிள் ஸ்டாண்டு, அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நமக்கு இங்கே பிராண்டட் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே மேட்ரஸ் அது எல்லாமே கிடைக்கும் நமக்கு இங்கே. பின்னாடி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் தான் வச்சுருக்காங்க. வார்ட்ரோப் அந்த இது எல்லாமே இருக்குது. பீரோஸ் கூட இருக்குது இங்கே. இங்கே வுட்டில் கூட சோஃபாஸ் இருக்குது. இதில் நீங்கள் சிங்கிளாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி கூட இங்கே வச்சுருக்காங்க. அந்த த்ரீ டைப் சோஃபா கூட சிங்கிளாக நம்ம வேணும்னா நமக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்னர் சோஃபாஸ், ஃபைவ் செட் சோஃபா, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஒரு ஒரு சோஃபாவும் ஒரு ஒரு ரேஞ்சில் தான் ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க. இந்த சிங்கிள் மட்டும் அந்த த்ரீ செட் சோஃபா கேட்டோம் அப்படின்னா ஒரு 11 to 12,000 சொல்கிறாங்க. செட்டாக வேணும் அப்படின்னா 25,000 கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் பற்றி பார்க்கலாம். இதில் 4 seater, 6 seater அந்த மாதிரி எல்லா டைப் டைனிங் டேபிளும் கிடைக்கும். இதில் கிளாஸ் டைப்பு, வுட்டு டைப்பு, ஓவல் டைப்பு, அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நமக்கு வந்து இங்கே டைனிங் டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டீபாய்ஸ், அப்புறம் டீபாய் வச்சுப்போம், சோஃபாக்கு மெட்டலில் போகிற டீபாய், எல்லா விதமான வுட்டில், கிளாஸில், அப்புறம் பிளாஸ்டிக்கில், அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் லோலேருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃபர்னிச்சர்ஸ் கூட இங்கே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரோஸ் இருக்குது. நான் வந்து எப்போவுமே எல்லா திங்ஸும் இங்கே தான் வாங்குவேன். அந்த அதனால் நாங்கள் இங்கே போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அந்த நம்ம ஃப்ரீ, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு சாமி வைக்கிறதுக்கு வந்து டைரக்ஷன் சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாமி அலமாரி வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு என்ன வாங்கினேங்கிறத நான் காட்டுறேன். இங்கே டிவிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இதில் நம்ம டிவி இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியோட இங்கே வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் இது தான் நாங்கள் வாங்கின அந்த பூஜா அலமாரி. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வைக்கிறதுக்கு நல்லா ஃபெசிலிட்டி நிறைய தாராளமாக இருக்குது. இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.